ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோஸு, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது நாலுமே வந்து வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும், எல்லாமே வந்து வேகணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ எண்ணெயும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக் வந்து நான் 3 உடச்சி ஊற்றிக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 எக்கும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே குக் ஆகிடுச்சு, மசாலாஸ் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸி தான் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், திஸ் இஸ் மோனிகா சாம்.